வாழ்த்துக்கள் அனைத்தும் படைத்தமைக்கு. இன்னைக்கு வேத தண்டே போதில் மட்டுமே வச்சு 100 வருஷம் பழமையான ஒயின் சாப்பிட்டா உடம்புக்கு எவ்வளவு தெம்பு கிடைக்கும், எந்த அளவுக்கு போத கிடைக்கும், உடம்பு எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குமோ அந்த விஷயத்த வேத தண்டே நாளில் எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு முக்கியமான ட்ரிக்கும் இங்க பார்க்கலாம். அதுக்கு நமக்கு என்ன தேவைனாக்கா, திராட்சை, சுத்தமான பனிர் திராட்சை. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ஈஸ்ட், புளிக்க வைக்க பயன்படுத்தக்கூடிய ஈஸ்ட். இதை எப்படி பண்ணணும்னாக்கா, முதல்ல திராட்சைகளை எடுத்து தண்ணியில் நல்லா கழுவி வச்சுட்டு உதவி உதவியாக எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி, தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி ஜூஸ் எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 1 கிலோ திராட்சை பழம்னாக்கா 150 கிராம் ஈஸ்ட்டை போட்டு நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். அப்படி மூடி வைக்கும்போது என்ன ஆகும்னாக்கா, ரெண்டும் ஃபெர்மெண்டேஷன் ஆகும். ஃபெர்மெண்டேஷன் ஆகிறதுனா நொதிக்கிறது. அப்படி நொதிக்கும் போது சின்ன சின்ன பபிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ரொம்ப டைட்டாக மூடினீங்கன்னாக்கா நீங்கள் மூணு பாட்டிலே வெடிச்சு போயிடும், அந்தளவுக்கு பவர் ஜாஸ்தி. அப்படி ரெடி பண்ண அந்த திராட்சை வைனை வந்து திரும்ப உணர்வாட்டி ஃபில்டர் பண்ணி அது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல நறுமணம் உள்ள ஒரு எக்ஸலண்டான ஜூஸ் போல இருக்கும். அந்த ஜூஸ் மாதிரி இருக்கக்கூடிய அந்த திராட்சை வைனை ஒரு அரை டம்ளர் ஜூஸு, திராட்சை வைன் அரை டம்ளர் தண்ணீர் போட்டு, ஏன்னா நமக்கு என்ன சைட் டிஷ் வேணுமோ அந்த மாதிரி சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒயின் சாப்பிடும்போது என்ன ஆகும்னாக்கா, மனசுக்கு போதை, உடலுக்கு அழகு, குடிச்சு குடிச்சு உள்ள கெட்டுப்போன ஆர்கனுக்கு ஒரு மருந்தாக அமையும். அவ்வளவு எக்ஸலண்ட்டான இந்த திராட்சை ஒயினை வந்து பயன்படுத்தி பலனடைங்க. மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்ற விஷயம் என்னன்னாக்கா, போதைக்காக ஆசைப்பட்டு ஃபெவிகால வந்து கலந்து குடிக்கிறது, அடுத்தது பார்த்தீங்கன்னா வார்னிஷை கலந்து குடிக்கிறது, இந்த மாதிரி தவறான விஷயத்தில் போய் உயிரை இழக்கிறதுக்கு பதில் இயற்கையான இந்த மாதிரி திராட்சை வேணும், அடுத்தது சோற்று சாதாயம், அடுத்தது பார்த்தீங்கன்னா மாம்பழம் வேணும், அன்னாச்சி பழம் வேணும்னு சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா உடம்புக்கும் ஆரோக்கியம், மனசுக்கும் ஒரு அழகுள்ள ஒரு மிதமான போதை போன்ற எல்லா விஷயங்களுக்கும் கிடைக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த திராட்சை ஒயினை வந்து வீட்டில் இருக்கிற சிறியவர்கள்லேருந்து பெண்கள் பெரியவர்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு அழகு கொடுக்கக்கூடிய இந்த திராட்சை ஒயின், ரத்த சுகையால் உடம்புல ரத்தமே சேரலை, ரத்தம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றவங்களுக்கெல்லாம் இந்த திராட்சை ஒயினை சாப்பிட மிராக்கலான ரிசல்ட் கிடைக்கும். திராட்சை ஒயின் பார்த்தீங்கன்னா எல்லா கடைகள்லையும் இன்னைக்கு வந்துடுச்சு. என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து கெமிக்கல் போட்டு பண்ணுறாங்க. ஈஸ்ட்ன்றது நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். அதை பண்ணி பயன்போது அந்த திராட்சை ஒயின் வந்து ஸ்பீடாக கிடைக்கும். அது காதில் வச்சு பார்த்தீங்கன்னா நல்லா நுழைச்சின்னு நுழை சவுண்டு இருக்கும். நான் பண்ணதை உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நான் பண்ண அந்த திராட்சை ஒயின். நல்லா பார்த்தீங்கன்னாக்கா சவுண்டு வரது உங்களுக்கு நிஜமாக கேட்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய இந்த திராட்சை ஒயின். இது வந்து ரொம்ப பவர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால வேணும்னா தண்ணி கூட சேர்த்துக்கலாம். ரிசல்ட்டு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் இதோட அருமை தெரியும். ஸோ இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி மற்றவங்களுக்கு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள்.